பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று ஒரு குறள் சொல்லப்படுகிறது. அந்த குறளினுடைய பொருள் என்ன என்று சொன்னால், நாம் வந்து ஒரு நல்ல நாகரிகம் உடையவராக பண்புடையவராக இருப்பதற்கான ஒரு அடையாளத்தை சுட்டுவதற்காக அந்த குறளினுடைய அந்த பொருள் அப்படி அமைகிறது. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டும். நஞ்சு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தினாலும் கூட நம்ம என்ன அப்படின்னா, பார்த்தாலும் கூட, கண்ணால் பார்த்தாலும் கூட என்ன அப்படின்னா, பெயர் கண்டும் அந்த நாகரிகம் கருதி நாம் எப்படி இருக்கிறோம் என்ற நல்ல பண்பை பற்றி, அந்த நட்பை பற்றி, உயர்ந்த ஒரு மரியாதைக்குரிய ஒரு தன்மையை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இந்த ஒரு நஞ்சு என்ற ஒரு இதை வள்ளுவர் பயன்படுத்தி. அடுத்து இன்னொரு பழமொழி சொல்வார்கள், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று ஒரு இடத்துல சொல்லுவார்கள். இப்ப இங்க வந்து எந்த ஒரு பொருளும் அளவுக்கு அதிகமாக போய்விட்டது என்று சொன்னால் அது வந்து ஒரு நஞ்சை போல நம்ம என்ன செய்யும் அப்படின்னா கொல்லக்கூடிய தன்மையுடையதாக மாறுகிறது, எந்த விதமான உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி என்று சொல்லுவார். ஆக இந்த கதையுடைய தன்மையும் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அதுல இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்கும் இடையில இருக்கக்கூடிய மனத்திண்மை அல்லது கற்பு, கற்பு என்று சொல்ல வந்தால் அதை இது கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்று பாரதி சொன்னது போல, ஒரு கற்பு நிலை தவறாது வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கைக்குள்ளே உடன்படிக்கையாக இந்த வாழ்க்கைக்குள்ளே, திருமண வாழ்க்கைக்குள்ளே அல்லது ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளே ஒரு கணவன் மனைவியும் புகுகின்றார்கள். இந்த நிலையில இவர்கள் இருவருக்கும் இடையிலே அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை சார்ந்து எந்த ஒரு மனநிலையிலுமே மனத்தாங்கல் என்பது இருவருக்கு இடையிலே சந்தேகம் என்ற பெயரிலே எழுந்துவிட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு எவ்விதமாக நஞ்சாக மாறும் சொல்லி இந்த கதை என்ன செய்கிறது நமக்கு உணர்த்துகிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், பெண்கள் குறிப்பாக என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மௌனம், அழுகை, புன்னகை, இந்த மூன்றையும் ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு உளவியல் தன்மையுமே இங்கே இந்த கதை நமக்கு பேசுகிறதாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கதை தொடக்கம் எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால், ஒரு மலைச்சரிவிலே ஒரு பேருந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த பேருந்திலே ஒருவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபருக்கு திடீர் என்று ஏதோ இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டதை போல அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தவிக்கிறார், ஒரு மாதிரி பரிதவித்துக் கொண்டு எழுந்து வாசலண்டே போகிறார், இறங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சமிக்கையை அவர் வந்து என்ன செய்யறாருனா, எல்லாருக்கும் அங்க இருக்கிற எல்லோருக்குமே அவர் காமிக்கிறது மாதிரி அவர் என்ன செய்யறதுனா தெரியுது. இதை நடத்துறவர் பார்க்கிறார், பார்த்தவர் என்ன செய்கிறார், இப்பொழுதெல்லாம் இறங்க முடியாது, இறக்கக்கூடிய இறக்க வேண்டிய இடம் வருகிற பொழுதுதான் நாங்கள் இறக்க வைக்க முடியும் சொல்லி அவர் உட்கார வைக்கிறார். இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியவில்லை, எந்த இடத்துல இறங்கினால் சரியாக இருக்கும் என்று என்ன செய்கிறார் அவர் மிக திரும்ப திரும்ப அவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து என்ன செய்கிறாருன்னா, அவதிவதியாக ஒரு இடத்துல நிப்பாட்டப்பட்ட அந்த பேருந்திலிருந்து இறங்குகிறார். இறங்கி ஓடி என்ன செய்கிறாருன்னா, ஒரு மூன்று சக்கர வாகனத்தை ஒன்றை ஒரு ஆட்டோவை என்ன செய்கிறார் என்றால் அவர் அமர்த்தி கொண்டு என்ன செய்கிறார், அவர் நான் சொல்லுகிற பேருந்தை நீங்கள் விரட்டி சென்று எனக்காக பிடித்து தாருங்கள் என்று சொல்லி அவரிடம் கேட்கிறார். அந்த ஓட்டுநரும் இவரை அழைத்துக் கொண்டு சவாரி செய்கிறார்கள். விரைவாக போங்க, விரைவாக போங்க சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது, குறிப்பிட்ட இடத்துல எந்த பேருந்து என்று கேட்கிறோம், எல்லாமே கலர் ஒரே மாதிரியான நிறத்தில் உள்ள பேருந்துகளை நீங்கள் அரசு பேருந்துகளை பார்க்கிற பொழுது எந்த பேருந்துல அவங்கள நீங்க கண்டுபிடிப்பீங்க, ஒரு நபரை நீங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் என்ன விஷயம், யாரு என்னன்னு அந்த ஓட்டுநர் கேட்கிறா. நீ போங்கல, எனக்கு தெரியும், அது வந்து ஒரு கேரள மாநிலத்தினுடைய பேருந்து, அது வேற மாதிரியான வடிவமைப்புல இருக்கும், நான் அதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சுக்கலாம் காமிக்கிறேன் சொல்லி என்ன செய்யறாருன்னா, விரைவாக அந்த பேருந்தை போய் ஓட்டி என்ன செய்யறாருன்னா போறாரு. இதுக்கடையில ஓட்டுநர் கேட்டிருக்காரு, ஆட்டோ ஓட்டுநர் கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, எதுவும் கடன் கொடுத்த நபரை யாரையும் நீங்க பாத்துட்டீங்களா, கடன் வாங்க வேண்டியிருக்கிற அவர்கிட்ட இருந்து அப்படின்னா, நீங்க அவர் எப்படி கேட்கணும், சும்மா என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்நேரத்துல அவர் போயிருப்பாரு, உங்களை பாத்துட்டாரா, அவரு பாக்கலையா, எப்படி நீங்க அவரை போய் பிடிக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல, சட்டையை போனீங்க, சும்மா குண்டு போட்டு கேளுங்க, இப்படி எல்லாம் அவர் சில ஐடியா கொடுக்குறாரு. இப்ப இந்த காலத்துல கொடுத்த கடனை எப்படி வாங்க முடியும், நம்ம தான் இப்படி எல்லாம் அலைய வேண்டியிருக்கு வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவருக்கான நியாயங்களை பேசிட்டு அவர் போறாரு. இருந்தாலும் அந்த பேருந்து கடைசி நேரத்துல அந்த பேருந்து கிட்ட கொண்டு போய் இறக்கி விடுறாரு. அங்க போய் ஏறி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெண் பக்கத்துல என்ன அப்படின்னா, அந்த நபர் போய் என்ன செய்யறாருன்னா நிக்கிறாரு. என்ன செய்யறாருன்னா, அவங்க சத்தம் போடாத, நான் கொஞ்ச நேரம் உன்ட்ட பேசணும், ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் இறங்கிடணும், நீ இறங்கி சீக்கிரமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா இறங்க சொல்றாரு. இதுக்கு இடையில கதை இன்னொரு அந்த அந்த பெண் யாரு, அந்த பெண்ணை பற்றின சில விஷயங்கள், ஏன் இந்த பெண்ணை இவர் துரத்துறாரு, இவருக்கும் அவருக்குமான ஒரு சிக்கல் என்ன அப்படின்றத பின்னோக்கி என்ன செய்யறாங்க அப்படின்னு கதை கொண்டுட்டு போகும்போது, அந்த கதைக்குள்ள வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நெருடலான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஒரு முறை இந்த பெண்ணை அவர் என்ன செய்கிறார், எந்த இடத்துல சந்திக்கிறார்னா, ஒரு இருட்டலான ஒரு பாலடைந்த ஒரு வழியில, ஒரு பாதை, ஒரு மலைப்பாதையில
ரோடு வந்து ரொம்ப தூரத்துல இருக்குது, சாலை ரொம்ப தூரத்துல இருக்குது, நான் வந்து என்ன செய்யறேன்னா இங்க என்னோட கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்றது மாதிரி நான் வழி மாறி வந்துட்டேன், திசை மாறி வந்துட்டேன். அந்த பெண்ணு அப்படி சொல்ல ஒரு டூ வீலர்ல ஒரு இருசக்கர வாகனத்துல வர்றதை பார்ப்பாரு. பார்த்த உடனே இந்த பெண்ணை என்ன செய்வார்னா, சரி பாவப்பட்டு என்ன செய்வார்னா, நான் ஒண்ணு உன்னுடைய கணவர்கிட்ட உன்னை சேர்த்துறேன் வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா, வந்து ஒத்தையில இப்படி நடந்து ஏமா போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபத்துல ஒரு மனிதாபிமான நோக்கத்துல இவர் அழைச்சிட்டு போவாரு. பின்னாடி இந்த பெண் என்ன செய்வார்னா, பயணம் பண்ணி போவா, போய் இறங்கிறதுக்கும் அந்த இவருடைய கணவர் தார்ல, இந்த பெண்ணுடைய கணவர் தார்ல வருவதற்கும் சரியா இருக்கும். பார்த்துட்டு இவரை ஏறிட்டே பார்க்க மாட்டான் அந்த ஆளு. என்ன செய்வா அப்படின்னா, எங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த, என்ன செஞ்சுட்டு இருந்த, யார் இவங்கிற மாதிரி கொஞ்சம் இவருக்கும் அவனுக்கும் இடையில ஒரு உறவு நிலைய ஒரு உறவு நிலையை அசிங்கப்படுத்தி பேசுறது மாதிரி, என்ன அப்படின்னா ஒரு கீழான ஒரு நோக்கத்தோட கீழ்மீ குணத்தோட பேசுறது மாதிரி ரொம்ப அசிங்கமா பேசுவார். இவரை முன்னாடி வச்சுக்கிட்டே பேசுகிற பொழுது என்ன அப்படின்னா, இந்த பெண்ணு வாயை திறந்து என்ன செய்ய மாட்டா அப்படின்னா, இல்ல இவர் அப்படி இல்லை, அவர் கூட எல்லாம் நான் அப்படி இல்ல, என்னை வந்து இவர் பாதுகாப்பா ரொம்ப பாதுகாப்பா கூட்டு வந்த ஒரு மனுஷன், இவரை நீ பத்தி பேசாத அப்படிலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லவே மாட்டா, பேசாம நின்று அழுதுகிட்டே இருப்பான். இந்த அழுகு 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 இந்த ஆணினுடைய அந்த கணவனுடைய மனதில், அந்த பெண்ணுடைய கணவனுடைய மனதுல ஆத்திரமும் கோபமும் அதிகமாகும். அவள் நடந்ததை சொல்வதற்கு அல்லது நடந்ததை சொல்வதை தயங்குவதற்கு இவள் அழுது கொண்டிருக்கிறாள். பெரும்பாலும் நீங்க நல்லா கவனிக்கணும், மௌனம் என்பது சம்மதத்திற்கான அறிகுறி என்று நாம ஒரு பெண்களை பார்த்து சில நேரங்களில் நாம் என்ன செய்வது எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி சிரிப்பு என்பது வைரமுத்து சொல்வது ஒரு இடத்துல நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, சிரிப்பு என்பதை வைத்து அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, சிரிக்க கூடாத இடத்துல ஒருத்தர் வந்து சிரிச்சு தொலைச்சிட்டா, அதனால ஒரு காவியம் உண்டாச்சு. சிரிக்க வேண்டிய இடத்த ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்துக்கு ஒருத்தி சிரிப்பை தொலைத்தாள், அப்போ இன்னொரு காவியம் உண்டாச்சு. இன்னும் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரொம்ப அழகா பேசுவார். சிரிப்பு என்பது எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும், இந்த மூன்று விதமான உணர்வுகளையும், அழுகையாக இருந்தாலும் சரி, அது மௌனமாக இருந்தாலும் சரி, அல்லது கண்ணீராக இருந்தாலும் சரி, அது எத்தகைய ஒரு தவறை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துகிறது என்பது இந்த இடத்துல அவன் அழுதுகிட்டே இருக்கிறா. இவர் பார்த்து கணவர் வந்து இது பண்றாரு. கடைசியில என்ன அப்படின்னா, அந்த வண்டிக்குள்ள ஏறி உட்கார்றா, கதவை சாத்தப்படுகிறது, எதுவுமே பேசாம இவரை உதாசீனப்படுத்திட்டு போற மாதிரி அந்த கார் விரைந்து போகிறது. இவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கிறான், அந்த ஏன் இவா இப்படி செய்யணும், நான் எவ்வளவு ஒழுக்கமானது, என்னுடைய நடத்தையை ஏன் இவ்வளவு படுகொலை செய்ய வேண்டும். ஒரு வகையில் இது நடத்தை படுகொலை என்று கூட நாம் சொல்லலாம். ஒரு நபரை பற்றிய கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்வார். நடத்தை படுகொலையை இப்படி செய்து விட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா அப்படின்னா, அவரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை எப்படியாவது இவர்கிட்ட கேட்டணும், என்ன ஏன் அப்படி நடந்துகிட்ட, ஏன் அழுதேன்றத நான் கேட்டுக்கணுன்றதுக்காக இவர் என்ன செய்யறாருன்னா, இவரை பல நாளா தெரியிட்டே இருக்கிறார் இந்த பெண்ணை, இன்னைக்கு அவள் கிடைத்திருக்கிறாள், எனவே அவரை என்ன செய்யறாருன்னா, அவர் போய் அந்த பெண்ணை போய் அவர் பார்க்க போறார். சோ அப்ப பார்த்தாச்சு இந்த விஷயத்த கேட்கிறாரு, ஏன் அப்படி நடந்துகிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இந்த கதை இன்னொரு கதையோட தொடர்புடைய கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன். நான் இணையதளத்துல வச்ச வாசிப்பினுடைய அடிப்படையில் சீர்த்தி என்று இன்னொரு கதை ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கார்கள், அந்த கதையுடைய தொடர்ச்சியாகவும் இது இருக்கலாம் என்று விமர்சகர்கள் சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த கதையினுடைய செய்தி என்ன என்று சொன்னால், அந்த கதையினுடைய விஷயம் என்னன்னா, அங்கேயும் ஆண் ஒரு பெண்ணின் மேல என்ன செய்கிறான், மனைவி சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். பணம் தான் இங்க எடுக்கிற பிரச்சனை, பணத்தை சம்பாதிப்பதற்கு அல்லது பணத்தை சேகரிப்பதற்கு இடையில இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு குடும்பத்திலே ஒரு இல்லறத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில மன கசப்புகளையும் சந்தேகங்களையும் உண்டாக்குகிறது. இவள் என்ன செய்யறாருன்னா, ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் கூட வருகிறது, ஒரு வசனம் கூட வரும். என்ன அப்படின்னா, மனைவி ஒரு 5 நிமிடம் கழித்து கதவை திறந்தால் யாரை பின்பக்கம் அனுப்பி விட்டு வந்து கதவை திறக்கிறாய் என்று கணவன் கேட்கிறானாம். இன்னொரு முறை உடனே வந்து கதவை திறந்து விட்டால் என்ன அப்படின்னா, யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாய், நீ உடனே வந்து கதவை திறந்தாய். இப்படி சந்தேகப்பட்டு பெண்ணை ஆண் வந்து கொடுமை செய்து கொண்டிருக்கிறான். இந்த கொடுமைக்கு சரியான ஒரு பதிலடியை, ஒரு பரிசை, ஒரு நஞ்சை நான் தர வேண்டும். அது அவனை ஸ்லோ பாய்சன் மாதிரி மெல்ல சாகின்ற அளவிற்கு அவன் மனதுக்குள்ளே கிடந்து 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 அவனை அழுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அழுகையை நான் பரிசாக தந்தேன். இந்த அழுகை அவனை என்ன செய்கிறது, இந்த சீட்டு கதையில வரக்கூடிய அந்த விஷயம் இவனை அப்படியே பாதிச்சு என்ன செய்கிறது, நான் இந்த நஞ்சு கதையில என்ன செய்கிறதுனா சொல்லுகிறது. வாசந்தி ஒரு கதையில் இருக்கிறார் நஞ்சு என்று, அது வேற ஒரு தளத்துல பயணிக்கக்கூடிய, அதாவது என்னன்னா, சமுதாயத்துல பெண்கள் பெண் குழந்தைகளையே பற்றி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொம்பளையினுடைய மனநிலையை பற்றி அந்த கதையில எழுதியிருப்பாங்க. அதுவும் நஞ்சு அப்படின்ற கதையில தான் என்ன செய்யும்னா, நஞ்சுன்ற தலைப்புல தான் அமைஞ்சிருக்கும். ஆக இந்த கதை எதை பற்றி சொல்கிறது சொன்னால், ஒரு ஆணுக்கு
ஒரு பெண் சரியான நேரத்திலே சரியான ஒரு நஞ்சை கொடுத்து என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை கொல்ல வேண்டும் என்பதற்காக, அல்லது அவன் என்ன செய்கிறான், இன்னும் மீண்டும் மீண்டும் என்னை பற்றி தவறாக தெரிந்து கொள்ளட்டும், தவறாக உணர்ந்து கொண்டு என்ன செய்யும், தனக்குத்தானே ஏன் இப்படி என் மனைவி செய்கிறாள், ஏன் இப்படி போய் பேசுகிறாள், ஏன் இப்படி என்று சந்தேகப்படும் என்று சொல்லி அவர்களது ஒரு நஞ்சை என்ன செய்கிறாள்னா பரிசாக கொடுப்பது போல இங்கே இந்த கதையை அமைந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த வினோதி தம்பி இலக்கிய வட்டத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. உள்ளூர அவள் தன் கணவனை பழிவாங்க அந்த உணர்ச்சியை பயன்படுத்தியது போல, அதுவே அது நஞ்சு என்பதாக அந்த கதை. மிக அழகாக அந்த கதையில இருக்கக்கூடிய உளவியல் நுட்பங்களை பல கதைகளோடு தொடர்படுத்தி எடுத்துரைத்து பேசிய முனைவர் அ.எபனேசர் அருள்ராஜன் ஐயா அவர்களுக்கு அஞ்சிறை தும்பி இலக்கிய அமைப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றிங்கய்யா.